ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சேவை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி தக்காளி சேவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் சேவை. நம்ம இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இது கிடைக்கும். இது வந்து வாங்கிட்டு நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்டீமர் ஆப்ஷன் ஒன்று இருந்ததுன்னா அதில் வச்சுட்டு, இல்லை நார்மல் இட்லி பாத்திரம்னாலும் அதில் துணி போட்டுட்டு, இந்த மாதிரி அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது தக்காளி தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் பார்த்துட்றேன். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அது பாட்டுக்கு ஸ்டீம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அந்த ஸ்டீம் ஆனதை நம்ம நல்லா எடுத்து சைடில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் இல்லை மாவு அரைச்சி இட்லி போட்டு அதில் நம்ம இந்த பிடியில் வச்சு இது பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் டைரெக்டாக கடையில் வாங்கினனால இது அப்படியே இது பண்ணிக்கலாம். நம்ம இட்லியும் அரைக்கிற வீடியோவும் நான் சீக்கிரம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி வைங்களேன். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குற மாதிரி அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி. அதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு வந்துட்டு தக்காளி, வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகாய், இவ்வளோ தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு ஒரு பேனில் நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேவை பண்ணலாம். தக்காளி லெமன் சேவை பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு கார சேவைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ரெசிபிஸ் இல்லைன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வெறும் வரமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அது. அப்புறம் ஸ்வீட் பண்ணுவாங்க, இதில் வந்து தேங்காய் பூ மட்டும் போட்டுட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு கேரளா ஐட்டம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோவை ஆட் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து மட்டும் கடலைப்பருப்பு மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிட்டு இந்த சேவை எடுத்து நம்ம உள்ளே போட்டு பரட்டினா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் இந்த தக்காளி சேவை. ஸோ பிகினர்ஸு, ஸ்டார்டிங்கு, இதை ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனாக எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இதை தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் விட்டுட்டு நம்ம வந்துட்டு சேவையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, இடிய சந்தகைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். ஒரே மாதிரி ஸ்வீட் அதே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதே வந்து லெமன் சேவைனா இந்த தக்காளிக்கு பதிலாக நம்ம லெமன் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்படியே பரட்டிட்டு கொடுத்தீங்கன்னா லெமன் சேவை ரெடி. நம்ம ஆப்ஷன் தாங்க. குக்கிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு சாய்ஸஸ் தான், அது இட்ஸ் அன் ஆர்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆட்டை வந்து எப்படி வேணாலும் நம்ம மாடுலேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ முழுசாக போட்டோம் இல்லையா, அந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், உப்பு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த எண்ணெய் பார்த்து பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சேவையை இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுட்டு போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகாமல் ஒரு பக்கம் மட்டும் மசாலா இருக்கும், இன்னொரு பக்கம் மசாலா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. என்ன கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதா கஷ்டமாக இருக்கும், இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்னால் கரண்டிலே பண்ணுங்கள், இல்லைனா ஃபோக்கில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். நான் லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து நமக்கு எல்லா பக்கமுமே பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது. ஸோ சால்ட்டு மட்டும் கொஞ்சம் எப்பவுமே கம்மியாக போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் நம்ம எல்லாமே ஒரே மாதிரியான சேவையில் வந்து கோட்டிங் மாதிரி நம்ம எல்லாமே கோட் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து நம்ம சூப்பராக பிளேட் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான்.
பாருங்க oil கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்கு உப்பும் கரெக்டா இருக்கு சோ இதுக்கு வந்து நம்ம சைடு டிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி இல்ல பூண்டு சட்னி என்ன சட்னி வேணாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து சிம்பிளா டக்கன கெஸ்ட் வராங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரே மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம் இன் கேஸ் உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் வேணும்னால நான் உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடலாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் கொரியாண்டரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தக்காளி சேவை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஹோட்டல்ஸு இதிலெல்லாம் போனீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ நம்ம இதை வீட்லேயே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கூடவே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டு இருக்கோம் ஆன் த வேல இருக்கோம் கண்டிப்பாக ரீச் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஒரு சக்ஸஸான சேனலாக மாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதே மாதிரி ஆன சப்போர்ட்டும் என்கரேஜும் எனக்கு பண்ணிகிட்டே இருங்க சீக்கிரம் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸாக நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபீஸோ இல்லை வ்ளாகோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்